Hello students, last try yourselves questions, அதாவது molecular orbital theory base பண்ணி நான் உங்களுக்கு questions கொடுத்திருந்தேன். அந்த questions குள்ள solution கொடுக்குறேன், note பண்ணிக்கங்க. Okay, during change of oxygen to O2 minus ion, the electron adds on which one of the following orbital? இப்போ இதோட molecular orbital increase order பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆக்சிஜனுக்கு ஃபஸ்ட் இதுக்கு ஆக்சிஜனுக்கு எப்படி இருக்கும்? சிக்மா ஒன் எஸ், சிக்மா ஸ்டார் ஒன் எஸ், சிக்மா டூ ஒன் டூ எஸ், சிக்மா ஸ்டார் டூ எஸ், தென் சிக்மா டூ பி ஜெட், பை ஸ்டார் பை டூ பி எக்ஸ் ஈக்குவல் பை டூ பி ஒய், அண்ட் சிக்மா சிக்மா ஸ்டார் இது ஓகே பை பை ஸ்டார் டூ பி ஒய் டூ பி எக்ஸ் ஈக்குவல் பை ஸ்டார் டூ பி ஒய், தென் சிக்மா ஸ்டார் டூ பி ஜெட். இதுதான் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஃபார் ஆக்சிஜன் மாலிகுல். ஓகேயா? இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஓகேயா? இதில் நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஆக்சிஜனில் உங்களுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ்? ஆக்சிஜன் மாலிகுல்ல 16 எலக்ட்ரான் இருக்குது. ஓகேயா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 7, 15, 16. ஓகேயா? அப்போ 16 எலக்ட்ரான் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு வந்து 16 எலக்ட்ரான் போட்டாச்சு. ஓ டூ மைனஸ்னால் ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. அந்த எலக்ட்ரானை நம்ம எதில் ஆட் பண்ண போகிறோம்? இந்த ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான் பை ஆர்பிட்டாலில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேயா? அப்போ நம்ம எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எங்கே ஆட் ஆகுது? பை ஸ்டார் ஆர்பிட்டால். ஓகேயா? இது இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் ஆக்சிஜன் மாலிகுல் இஸ். இப்போ இது ஆக்சிஜன் மாலிகுலுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேயா? இது வந்து ஓ டூ மைனஸ் அயானுக்கு போட்டிருந்தோம். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் எலக்ட்ரான் இருந்திருக்கும். ஓகே, அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்போ டூ இருந்துச்சு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். ஓகேயா? நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் பேர் இன் நைட்ரஜன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். இப்போ நைட்ரஜனுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். அதாவது சிக்மா டூ பி ஜெட்டோட எனர்ஜி லெவல் வந்து பை டூ பி எக்ஸ் அண்ட் பை டூ பி ஒய்யோட எனர்ஜியை விட அதிகமாக இருக்கும். ஓகேயா? இதில் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அதை அரேஞ்ச் பண்ணலாம். சிக்மா ஒன் எஸ் டூ, சிக்மா ஒன் எஸ் சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் டூ, டூ போட வேணாம் ஃபில் பண்ணுறது அப்புறம் பண்ணிக்கலாம். சிக்மா டூ எஸ், சிக்மா ஸ்டார் டூ எஸ், தென் நமக்கு பை டூ பி எக்ஸ் ஈக்குவல் பை டூ பி ஒய், தென் சிக்மா டூ பி ஜெட் இப்படி எழுதணும். இது கொஞ்சம் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போடணும். ஓகேயா? இப்போ ஆக்சிஜன் நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஓகேயா? வந்துச்சா? இப்போ வந்து இதில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் இன் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் பேர்ஸ் பார்க்கணும். இது வந்து பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். ஓகேயா? ஒன் பேர் கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5. ஓகேயா? 5 பாண்டிங் எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து 1, 2. ஓகேயா? நெக்ஸ்ட்டு, இன் த ஃபார்மேஷன் ஆஃப் என் டூ ப்ளஸ் ஃப்ரம் என் டூ, த எலக்ட்ரான் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் எந்த ஆர்பிட்டாலேருந்து ரிமூவ் பண்ணுறோம்? என் டூ ப்ளஸ்னால் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான்லேருந்து ஆர்பிட்டாலேருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்போ சிக்மா டூ பி ஜெட்லேருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இங்கே சிக்மா நார்மல் காமனாக கொடுத்துருக்காங்க. சிக்மா ஆர்பிட்டாலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் மாலிகுல் ஹேஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான். இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் நம்ம இது என் டூ மைனஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து என் டூ, இது ஒன் என் டூ மைனஸ்னால் ஒன் எலக்ட்ரான் எக்ஸஸாக சேர்க்கணும். எக்ஸஸாக சேர்க்கும் பொழுது ஆர்பிட்டால் வந்து பை ஸ்டார் டூ பி எக்ஸில் சேர்ப்போம். ஓகேயா? டூ பி எக்ஸில் சேர்ப்போம். அப்போ இதில் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது இதில். ஓகேயா? அதே மாதிரி ஆக்சிஜனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டூ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும் ஆக்சிஜனில். இது வந்து ஓ டூ மைனஸுக்கு போட்டிருக்கோம். இது வந்து ஓ டூ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேயா? டூ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். பி டூ மைனஸ் பார்க்கலாம். பி டூ பார்த்தோன்னா
போரான் போரானுக்கு நமக்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். போரானில் போரான் மாலிகுலுக்கு பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ 10 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்பொழுது சிக்மா 1s2, சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s2, தென் சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இது இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் தானே. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எலக்ட்ரான்ஸ் போடணும். பை 2px ஈக்குவல் பை 2py. இதிலே 2 போட்டிருக்கூடாது, ஏன்னா சேம் எனர்ஜிங்கிறதுனால ஹாஃப் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேரிங் போகணும். ஓகேயா? இப்போ இதில் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதுலேயும் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. இதுவுமே வந்து நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ மூணுலேயுமே இருக்கிறதுனால ஆல் ஆஃப் திஸ் தான் இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேயா? ஹையஸ்ட் எனர்ஜி நம் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஆக்குப்பைட் இன் கேஸ் ஆஃப் N2+S. N2+ல பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து இது N2 உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். N2+னா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருப்போம். ஓகேயா? அப்போ இதில் ஹையஸ்ட் எனர்ஜி மாலிகுலர் ஆர்பிட்டால் எது? சிக்மா 2pz. சிக்மா 2pz தான் ஹையஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் எனர்ஜி லெவல் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகேயா? தேங்க்யூ.